ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸோ சிம்பிளான வீடியோஸ் தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போதும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்குது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் ஒரு வீடியோஸ் வந்துருக்கு, டெம்ப்ளேட் அலிமோஷன் டியூட்டோரியல். இது கைன் மாஸ் வீடியோ, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நம்ம ஆன்லைன் வேலை கிடைச்சா வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருவாங்க, அதே போல் சேம் நீங்களும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம், பட் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் புரியினாலும் கண்டிப்பாக புரியாமல் போயிடும். இதில் குரோமோக்கி அப்படின்றது வந்து குரோமோக்கி அதில் வரும். இதில் வந்து கீ ஃப்ரேம் அப்படின்றது வந்துருக்கு. அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கவனிச்சிங்கன்னா மட்டும் தான் புரியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. தினமும் ஒரு டெம்ப்ளேட்டோட வீடியோஸ் வந்துருக்கு கைன் மாஸில். தினமும் ஒரு ஆலிட் மோஷன்னு வீடியோ கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள். மேக் எப்படி வந்து லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறது, எப்படி எஃபெக்ட்ஸ் வச்சு ஆட் பண்ணுறது அப்படின்னு நிறையா பார்த்துருக்கோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேணாம். இப்போ நீங்கள் ப்ளஸ் இமேஜ் பண்ணி ரெசிக்ட் சூஸ் பண்ணிங்க. 4:3 ரெசிக்ட் வேணாம், 4:5 ரெசிக்ட் சூஸ் பண்ணி ப்ரிஜெட் பார்த்து கொடுத்துங்க. க்ரியேட் பட்ஜி கொடுத்துருன்னு நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லூருக்கு ப்ளஸ் இமேஜ் பண்ணி இப்போது இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு இந்த வியூவால் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போது உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் என்ன வச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். பட் நான் ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன். ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு இந்த கையால் கொஞ்சம் ஜூம் பண்ணி எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுனால ஸ்மாலாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அலிட் மோஷன் ப்ரொவிஷன் கைன் மாஸ் ப்ரொவிஷன் எல்லா லிங்க்குமே நம்ம சேனலோட இது இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி சீக்கிரமாக அப்போ தான் இதை மேக் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் இமேஜ் கொடுத்துட்டு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு டவுன்லோட் பேஜில் தான் வரும் டவுன்லோட் பண்ணதுனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்ட இந்த மாதிரி தான் மேலே வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கிற டில் பாக்ஸ் பார்த்துல 3 டாட் இருக்கு, அதை டச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ இந்த பார்டர் இமேஜை வந்து பிளெண்டிங் ஆகிறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பிளெண்டிங் அண்ட் ஒப்பசிட்டி இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணிடணும். டச் பண்ணி முடிச்ச உடனே இந்த கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணணும். கான்ட்ராஸ்ட் டச் பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். டச் பண்ணி முடிச்சோடனே இதுக்கு ஓவர்லேன்னு ஒன்று வரும், அந்த ஓவர்லேயே டச் பண்ணிங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸில் போட ஷேர் ஷேட் பேஜஸில் போட செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த பார்டர் இமேஜை ஃபுல்லாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே லாஸ்ட் வரைக்கும் ஏற்றிட்டு இது டச் பண்ணிங்க, ஃபுல்லாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதில் ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளும் இருக்கு ப்ளஸ் பண்ணி டச் பண்ணி இந்த லிரிக்ஸ் எதுவும் ஒன்றே தான், டெக்ஸ்ட் எதுவும் ஒன்றே தான். இந்த டெக்ஸ்ட் என்ன இந்த கட் பாக்ஸுக்கு மேலே அழிஞ்சு பாருங்கள், அதை கொடுத்துட்டு இப்போது இதுக்கு வந்து என்ன எதனால் கப்புள்ஸ் அப்படின்னு எதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கப்புள்ஸ்ன்ற எழுதிட்டு இப்போது இந்த மேலே இருக்கிறத கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டு நான் ஆல்மோஸ்ட் வச்சுட்டு இருந்தேன், அந்த ஃபோன்ட்டே வச்சுக்கிறேன். ஃபோன்ட்டை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கப்பல் ஸ்டிச் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த சைஸை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுருக்கீங்க. எனக்கு எக்ஸாம்பிள் 36p அப்படின்னு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு வேணுன்றது பக்கத்துலேயே இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எல்லோ வந்து அந்த இடத்துல வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா வைட்டாக இருக்கிறதுனால எல்லோ வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால் நான் வெளில வச்சுக்கிறேன். நீங்கள் இதை பண்ணி முடிச்சு இந்த கையாலேயே இதை எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ஃபோன்ட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சரியாக தெரியலன்னு நான் நினைக்கிறேன். சரி, கலர் மாற்றலாம். கப்புள்ஸ் ஆட் ஃபோட்டோ எது தெரியுதுன்னு உங்கள் இந்த வீடியோவில் எது போட்டிருந்தால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே லைட் எல்லாம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு டெக்ஸ்ட் மாற்றிடலாமா பாருங்களா, எனக்கு இருக்கிறதே சரியாக பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ் ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு, உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ் ஆட் பண்ணது இப்படி தான், இந்த டெக்ஸ்ன்றதை ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்கேன். போயிட்டு கொடுத்தோன்னா இது ஃபுல்லாக வந்துடும்.
ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்ட்டிகல்ஸ் எதுனா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பார்ட்டிகல்ஸ் எப்படி ஆட் பண்ணுது, கலர் எப்படி மாற்றுறது சொல்கிறேன். நீங்கள் என்னோட ப்ளஸ் இம்ப்ரேஜ்மெண்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்கு பதிலாக ஷேப்னு போயிட்டு இந்த ஷேப்பை ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்குங்க. இது நீங்கள் பேக் ஸ்க்ரீனை மாற்றுறதுக்கு கலர் அண்ட் ஃபீல் போயிட்டு பேக் ஸ்க்ரீனை மாற்றுங்க. மாற்றி முடிச்சோடனே இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் ஒன்று க்ரியேட் ஆகும், அதை நீங்கள் ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்குங்க. ஏற்றி விட்டு முடிச்சோடனே இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிளை டச் பண்ணி எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இந்த ப்ரொசீஜர்னு ஒன்று வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே வந்தீங்கன்னா சாட்டிஃபை சிம்பிள் சாட்டிஃபைன்னு ஒன்று வரும், அதை டச் பண்ணிங்க. டச் பண்ணி முடிச்சோடனே இதையும் ஃபுல்லாக என்ன பண்ணி பார்த்தீங்க, இதில் க்ரீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். வீடியோ கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் சைஸ் வந்து உங்களுக்கு வேணுன்ற சைஸ் வச்சுக்கலாம், அவ்வளோ. இப்போ கவுண்ட் உங்களுக்கு கவுண்ட் கம்மியாக வேணும், கவுண்ட் கம்மியாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் க்ரீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டு ஒரு க்ரீ ஃப்ரேமு எனக்கு இந்த மாதிரி மேலே போகிற மாதிரி வேணும், அப்புறம் கடைசியில் வந்து முடியும் போது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வச்சு உங்களுக்கு வேணும் அப்படி கூட இறக்கி ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முடிஞ்சது. இப்போ இதோட கலர் வந்து அந்த இடத்துல வெயிட்டுன்றதுனால கொஞ்சம் கலர் வந்து மாற்றிக்கிறதுக்கு வேணும். பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஸ்டேர் ஃபைல் போயிட்டு கீழே கலர்னு ஒன்று இருக்கும், இந்த இதில் பச்சை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துட்டு இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் டச் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு லைட் ஹேண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வீடியோ ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள், இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா மேக் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள் அனிமேஷன் ஆகலை, அதனால எஃபெக்ட்ஸ் போயிட்டு இது என்ன பண்ணணும், கீ ஃப்ரேம் நம்ம சரி ஆட் பண்ணலன்னு அர்த்தம். சொன்னீங்களா நீங்கள் பாருங்கள்.